ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா 25 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா 3 பழுத்த தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4 டீஸ்பூன் போல் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தந்தப்பறம் நீங்கள் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சீக்கிரமாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ இதில் காய் சேர்த்துக்கலாம். காய் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் தான் சேர்க்க போகிறேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரைத்தண்டு சேர்த்துக்கலாம். அந்த கீரைத்தண்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. புளிக்குழம்பு, சாம்பார், கருவாட்டு குழம்புலாம் வச்சு சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த கீரைத்தண்டு வாங்கி நீங்கள் சமைச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றினா, அதுக்கப்புறமா அந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து எல்லாத்தையும் உடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு, இந்த காயெல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிஞ்சு நல்லா 4 சைடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. பாருங்கள், நல்லா கம்ம கம்ம நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கருவாட்டு குழம்புனா இதே மாதிரி சேம் மெத்தடில் செஞ்சு கடைசியாக கொஞ்சோண்டு பூண்டு மிளகு தட்டி போட்டுட்டு எண்ணெய் கருவாட்டை சேர்க்கணுமோ அதை இந்த டயத்தில் சேர்த்து 1/2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான கருவாட்டு குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடும்.